Hey guys, Avi here, so hope you're doing fine. And in this case, MACHAMP build guide and gameplay. Because our subscribers are MACHAMP build guide, so we're going to talk about that in this video. And the health items, scopeless, critic use, focus band, some survivability, and body bear, confirm kodutiralam and MACHAMP vandha enna thinjirukku or nalla or all rounder sarina ipo dhaan vandirukku ana sarina ku munnadi or nalla or all rounder pathina MACHAMP enna MACHAMP na unite mom avada alla idu nalla super ah irukum enna thinjirukku nalla avada evolution stage mukkiyama moves enna nalla irukum mukkiyama avada submission nalla mobility as well as cross chop vandha nalla crit so andha build dhaan inga nama po porom cross jump and submission dynamic punch and romba dynamic punch and the close combat undu nalla da irukum damage la nalla irukum close combat adhu nama edhum eppadi solla edhum solla mudiyadhu sey naan enna cross jump da dash mari idu so ungala wall taandi pomulla so andha vishayathula undu ungalku idhu nalla irukum enadhu cross jump nalla irukum as well as idhu irukla where in yeah submission submission is nalla mobility so unga nalla odradhukku enemy kitta odradhukku as well as odradhukku poi pudikku vandu pakkava irukum so inikku nam nadula poga mudiyana nikken evana odradhu pona nam vandu bottom poom illa starting bulk up eduthukonga bulk up eduthittu nalla ungalku oralukku nalla damage irukum ena bulk up nalla boosted attack nalla kudukum so enna thinjirukke indha build vandu nee attack weight score illam polam innum ana enna ella game ni ungalala takkanum score half and total, you can score half and half and half and half score half and 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 half so match amad nalla damage early game la kuda endu ad evolve aani ad kadais form la adichike mudiyadhu apdi stop charge adu mouse panna ya enna level 3 la da irukan appo da level 4 vandhen romba ping aad adanalum da enna therilla na edho amukra adhi inge podu map nalla irukku podu map nalla update koduthirukanga சும்மா சொல்லாத அவன் ஓடிட்டு அவனை பிடிக்க முடியாது நம்ம போய் இதை அடிச்சிருவோம் இது வந்து பேர் எவ்வளோ அடிக்க முடியும் அதான் பீஸோ பேர் முன்னாடி எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சிருங்க ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம் இந்த வரான்ல கேம் கேவிட்லாம் இவ்வளோனா மோசமானுமே காட்சம் பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுவோம் எனக்கு தெரியும் மாச்சம் நல்ல கிரிட் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கிரிட் பண்ணுவாங்க காட்சாம்பு மேட்சம் சரீனா எல்லாமே நல்லா கிடையாது சப்மிஷன் எடுத்துக்கும் நீட்டாக இருக்கும் போய் ஒருத்தர் பிடிக்க பார்க்காவ இருக்கும் சப்மிஷன்லாம் ஓடிட்டாங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க வருங்க மோசமானவன் ஐயோ சார்ஜர் கொடுத்தான் எனக்கு வா பாஸ் வாங்க பாஸ் சமிஷன் போட்டு சரினா போட்டு அட்டியா சரினா அவுட் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கோங்க அதுதான் போஷன் வந்து உங்களுக்கு அப்பப்போ தேவை இப்போ புரியும் நினைக்கிறேன் ஏன்னா மேட்ச் நமக்கு வந்து உங்களுக்கு மொபிலிட்டிலாம் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சர்வைபிலிட்டி கிராஸ் ஸ்டாப் எடுத்துக்கலாம் ஓய் க்ளச் பண்ண முடியல சரி நான் மோசமான அடிச்சு விட்டா அங்கே அட்டியாவே கீழே போவோம் ட்ரெட்னும் அடிக்கணும் எல்லாம் ரொட்டேட் ஆகிறாங்களாம் பார்ப்போம் சப்மிஷன் போட்டு ஆக்சுவலி நீங்கள் சப்மிஷனுக்கு மொபிலிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் லெவல் 8 வரை பார்ப்போம் இங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நினச்சிட்டிங்களா
டக்கு டக்கு டக்குனு அடிங்கடா, அவ்வளோதான் சூப்பர். அப்படி மேலே போவோம். எனக்கு முக்கியமாக நீங்கள் ரெட்னா ஃபைவ் கூட லெவல் நைன்லாம் வந்துட்டிங்கன்னா தரமான விஷயம். மேட்சாம் வந்து நல்ல ஒரு இது இருக்கும். இல்லை மேலேயும் ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போன்னு பார்த்துட்டு வருமா? சப்மிஷன் போட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். மெயின் அவன் ஸ்கோர் போட்டுருக்கேன் பண்ண முடியல. அடி வந்து திட்டிட்டு ஓடிவீங்களா? டைம் கிடைக்கப்போலாம் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சோலோ கியூவில் நீங்கள் தான் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும் கேமை. இப்போ நீங்கள் ஹை லெவலில் இல்லைன்னா கஷ்டம். மேட்சும் நல்லா கிரியேட் பண்ணுது. ரைட், கீழே ஊரே இருக்கே. பக்காவாக போட்டாச்சு. தரையர் இருக்குடி இன்னைக்கு ஆப்பு. சரியான ஷர்ட்டு எத்தடி சரிண்ணா? வேய் எவ்வளோ ஏற்பட்டா சரிண்ணா? சைக்கோ சரிண்ணா போடு ஒருத்து. நம்ம யுனைட் பண்ண நல்லா பக்காவாக யூஸ் பண்ணுங்கள். அதான் சொன்னேன், இந்த படி பேர் இருக்குன்னு கொஞ்சம் சர்வைபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா நீ அப்போவே காலியாகிருப்பீங்க. மேலே பேர் ஆட்டம் அடிச்சிடும். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆட்டம். இந்த திரும்ப ட்ரெட்னா வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நமக்கு ட்ரெட்னா தான் முக்கியம். அதுக்கடுத்து ராட்டம். அதுக்கு எல்லாமே ராட்டம் தான். இந்த ஃபஸ்ட் ட்ரெட்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும். அதுக்கடுத்து எல்லாமே நீங்கள் இது போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வரானா எல்லாம் அங்கே தான் இருக்கீங்க. ஃபஸ்ட் ட்ரெட்னா எக்ஸ்பீரியன்ஸாக. அதுக்கு ராட்டம் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கோலை அடிச்சிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆட்டிக்கு அடிக்க அவசியமே இல்லை. டேரெக்டாக ராட்டமே போச்சு, அங்கே நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரைட். ஆனால் மேட்சை வந்து ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கணும். ஷெட்டெலாம் பெருசாலாம் ஒன்று பண்ணாது. நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அந்த இதெல்லாம். அப்படியா ஸ்லோ ப்ரோ கொக்கா? ஆ இதுக்கு தான் ஸ்கோர் சீல் அப்பப்போ தேவைன்னு சொல்கிறது. ரைட். கரடிக்கூட்டம் எல்லாம் கீழே போயிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டான் சைக்கோ. வந்துடுவானே வந்துடுவானே. கோல் போட தான் வேறு எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நம்ம சரி நம்ம ஃபேம் நம்ம பார்க்காம மாட்டிக்கிட்டானா? கொஞ்சம் அவன் இது விட்டு போனீங்கனாலே அவன் டேரும் சைக்குவேன். எங்கே வர கொக்கா? மறுபடியும் ராட்டம் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா? நேரட்டாக நடுக்கோளுக்கே போயிடும். நீங்கள் போட்டு எதுவும் இது பண்ணாங்கன்னா. எஸ் டைம் டு ஃபார்ம். திருடி திருட்டு திருட்டாதீங்க திருட்டாதீங்க. இது மேலே ஓடும் டைம். இது நல்ல மொபிலிட்டி பாருங்கள். எல்லாம் மேலே வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவங்க இருக்காங்க இப்போ கஷ்டம் தான், அடிக்க முடியாது. ம், அப்போ யாராவது இருந்தாலும் உங்களுக்கு என்ன டைம் பாருங்கள். முடிச்சு என்ன நீ அடிக்கிறதுக்குள்ள அவனையும் அடிக்க முடியாது. அது ஆட்டம் டைம் முடிஞ்சுன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். நல்ல லீடில் இருக்கப்போ தெரிஞ்சு, நல்ல லீடில் இருக்கப்போ நீங்கள் வந்து ஆட்டிக்கு நான் அடிக்க தேவையில்லை. நீ சும்மா டிஃபெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா அதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடிக்கிறேன் ஃபுல் ஸ்பீட் அடிக்கிறேன். ஒரு வேறு மாதிரி சிங்கம் செத்தான்டா சார்ஜ் ஆடு வேறு மாதிரி.
அதுதான் என் மேட்சம் வின் ஆயிட்டுனா சும்மா உடனா 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 50 போட்டிங்கண்ணா அழகாக உள்ளே போயிருந்தேன் சரண்டரே பண்ணுறேன் இதுக்குன்னு நீ வந்தால் என்ன வராட்டின்னு. ஸோ நல்ல கேம் எந்த மேட்சம் இந்த பில்ட் வந்து ஒரு டீசென்ட் நீட்டான பில்ட். ஏன்னா ஏன் அட்டாக் வெயிட் இந்த ஸ்கோர் ஷீல்ட் ஏ ஸ்கோர் கீஸ்லாம் வைக்கிறதா நல்லா தான் இருக்கும். பட் எல்லா மேட்சும் உங்களால் ஸ்கோர் பண்ணும். சில டைம் ரொம்ப அக்ரெசிவாக விளாடுவாங்க, உங்களால் ஸ்கோரே பண்ண முடியாது. அது எதுக்கு ஏன் வந்தோம் அப்படி ரொம்ப நீங்கள் சைக்காயிருவீங்க. ஆனால் போய் அது இது டீசென்டான பில்ட் இருந்துச்சு. ஸ்கோப்லன்ஸு ஃபோக்கஸ் பேண்ட் அண்ட் பாடி பேர் உங்கள் பாடி பேர் ஏன்னா அந்த யுனைட் மூக்கு தான் உங்கள் பாடி பேர் முக்கியமான இது வந்து சர்வே பிட்டு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இணைப்பு போட்டுன்னு எதுக்கு இணைப்பு போட்டு எதுக்கு சாப்பிட்றேன் நேன் பண்ணும் இன்னும் கொஞ்சம் அடிச்சுனா எவ்வளோ பேர் பிடிக்கலாம். க்ளச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தேவை அந்த பாடி பேரே, அதில் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நல்ல தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு மேட்ச் நீட்டாக முடிச்சாச்சு. எவ்வளோ டேமேஜ் பண்ணலாம் நம்ம தான் இது போல் எம்விபி 10 கில்லு 5 அசிஸ்ட்டு டீட்டெயில்ஸ் 40,000 டேமேஜ் ஒன்று ஆல்மோஸ்ட் நீட்டான டேமேஜ். இதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப அக்ரெசிவாக விளாண்டா இன்னும் பயங்கரமாக பண்ணலாம். சில இதுக்கு மேட்சாக போடுவேன். இதுதான் அதோடய பெஸ்ட் பெல் கைட் அண்ட் கேம் பிளே. ஸோ ஹோப் யூ லைக் இட். அண்ட் வேறு எதுவும் இல்லை சார், நம்ம வந்து அடுத்து வந்து சிண்ட்ரேஸ் பற்றி ஏதாச்சும் இந்த மாதிரி போடுறேன். பேட் பெல்ட் கைட் அண்ட் அதோட என்ன மூவ் செட்லாம் நல்லாயிருக்கும் என்ன தேவைன்னு அதெல்லாம் போடுறேன். ஸோ அண்டில் தான்